எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன் அகாடமி கிராக் டிஎன்பிஎஸ்சி வித் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நம்ம அக்டோபர் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸில் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். நேற்று ஒன்லைனர்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு குட் ஆஃப்டர்நூன் மித்ரா. குட் ஆஃப்டர்நூன். சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ. அண்ட் திஸ் இஸ் மீ பிரவினேஷ். நான் பி ட்ரிப்ளி பண்ணியிருக்கேன். எனக்கு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபேக்கல்டி அண்ட் ட்ரைனராக. யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டு வரேன். எஸ்எஸ்பி இன்டர்வியூ 2 தடவை அப்பியர் ஆயிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை கோட் பிரவி. இது எங்கே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபர்தராக பார்ப்போம். ஒன்ஸ் யூ சப்ஸ்கிரைப் அன் அகாடமி உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா, டெய்லி லைவ் கிளாஸஸ் கிடைக்கும். உங்களுடைய எஜுகேட்டர் கிட்ட நீங்கள் சாட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டிஸ்கஷனில் என்கேஜ் ஆகலாம். எடுத்துகிட்டு இருக்கும்போதே, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு டவுட்ஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணலாம். அதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு அவர் வந்து ரிப்ளை பண்ணுவார். அதே மாதிரி மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் மெசேஜும் பண்ணலாம். அதாவது அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கள மெசேஜ் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கேட்குற மாதிரி கூட இருக்கும். உங்களுக்கு லைவ் டெஸ்டர்ஸ் அண்ட் பீசஸ் கண்டக்ட் பண்ணப்படும். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு. கோர்சஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 8, யூனிட் 9, தமிழ் சொசைட்டி, இதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அன்லிமிட்டட் அக்சஸ் கிடைக்கும். அக்சஸ் இன் த சென்ஸ், என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வந்து வீடியோ வாட்ச் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் வீடியோ வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஒருத்தர் வந்து எடுக்கிறார் அப்படின்னா அந்த பிடிஎஃப் போடுறாரு அப்படின்னா அந்த பிடிஎஃப்பையும் நீங்கள் டவுன்லோட், மறுநாள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அவர் வர லைவ் டைமுக்கு நீங்கள் வரணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை. ரெக்கார்டட் செஷன் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அதை பார்த்துக்கலாம். இவங்களாம் தான் நம்மளுடைய டாப் எஜுகேட்டர்ஸ். ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிட்டி, ஜென்ரல் எபிலிட்டி, எந்த கோர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ப்ளஸ் கோர்சஸ்க்கு உள்ளே வந்தீங்கன்னா தெரியும், நிறைய கோர்சஸ் போயிட்டுருக்கு. ப்ரிலிம்ஸுக்கும் இப்போ நிறைய கோர்சஸ் போயிட்டுருக்கு. குரூப் 1 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க January 3rd அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குரிய கோர்சஸ் எல்லாமே நிறைய போயிட்டுருக்கு. வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் நீங்கள் பெனிஃபிட் தான் அடைய போகிறீங்க. உங்களுக்கு அதே மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அவைலபிளாக இருக்கும். 1 மந்த், 3 மந்த், 6 மந்த்னு இதெல்லாமே டைம் ஸ்பெண்ட் ரொம்பவும் கம்மி. அதனால தான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறதுங்க. நீங்கள் வந்து ஒரு 1 இயர் இல்லைனா 2 இயர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 இயர் அப்படின்றது உங்களுக்கு 7000 ரூபீஸ் வரும். 10% ஆஃபர் வரும். நீங்கள் பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுற பட்சத்தில், பிரவின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 10% ஆஃபர் வரும். நீங்கள் பே பண்ண வேண்டியது 6300. யூ நீட் நாட் டு பே இன் அண்ட் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட். இஎம்ஐ கூட அவைலபிளாக இருக்கும். இஎம்ஐ மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் பண்ணால் தான் இந்த கோர்ஸை நான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட்டுக்காக இந்த 2 இயர்ஸ் கிடையாது. யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா, நான் காலேஜ் பண்ணுறேன், ஃபைனல் இயர் பண்ணுறேன், தேர்ட் இயர் பண்ணுறேன் அப்படின்றவங்க, எனக்கு ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது, அட்டம்ஸ் நிறையா இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு போங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் டெய்லி டெய்லி லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டுருப்பீங்க, டெஸ்டர்ஸ் நீங்கள் ரெகுலராக போட்டுட்ருப்பீங்க, இந்த ஃப்ளோலே இருப்பீங்க எப்பயுமே. அது வந்து ரொம்பவும் நல்லது. 2 இயர்ஸ் போனீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு நீங்கள் 350 பே பண்ணுற மாதிரி தான் ஒரு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா. நீங்கள் அதுலேயும் பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு 10% ஆஃபர். 7560 மட்டும் பே பண்ணால் போதும். இஎம்ஐ மூலம் மாதம் மாதம் நீங்கள் 350 பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லியும் 10 ரூபா செலவழிக்கிற லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதுலேயும் நீங்கள் போட போகிறீங்க. October 2020 எம்சிக்யூஸ் இன்னைக்கு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் ஸ்டேட் ஹேஸ் வோன் த யுனைடெட் நேஷன்ஸ் அவார்ட் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் இன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்? நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் உங்களுக்கு யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டு வாங்கியிருக்கு அப்படின்றத கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ். யுஎன் அவார்ட் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் இன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஸ்டேட்? எனிபடி? ஏபிசிடி? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஹிமாச்சல். Which state has won the United Nations Award for Performance in Non-Communicable Diseases? Any guess? Answer is Kerala.
பி கேரளா. என்ன நடந்துச்சு ஆன் செப்டம்பர் 2020 சாரி செப்டம்பர் 24th 2020 கேரளா வந்த யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படின்றதுல இருந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எதில் அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸாக வச்சு கேரளா கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. கேரளா இஸ் ஒன் அமங்க செவன் மினிஸ்டர்ஸ், அதாவது கேரளா வந்து ஒரு செவன் மினிஸ்ட்ரியில் ஒரு மினிஸ்ட்ரியாக ஹெல்த்தில் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த அவார்டுக்காக. அதே மாதிரி வேற ஒரு ப்ரோக்ராம்ஸும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம், லங் டிசீஸ் ப்ரோக்ராம், பேரலைசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், இதெல்லாமே கூட பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுலேயும் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸாக விளங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். விச் கண்ட்ரி ஹோஸ்டட் த மினிஸ்டீரியல் ரவுண்ட் டேபிள் டயலாக் ஆன் பயோடைவர்சிட்டி? இது நேற்று நம்ம ஒன்லைனர்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் தெரியும். மினிஸ்டீரியல் ரவுண்ட் டேபிள் டயலாக்ஸ் வந்து நடக்கும் போது எதில் அப்படின்னா எதை எதை பற்றி அப்படின்னா பயோடைவர்சிட்டியை பற்றி, அதாவது அது வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுது, அது எந்த கண்ட்ரி, இந்தியாவா சைனாவா யூஎஸ்ஏவா ஜெர்மனியா, நாலுல எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண போகுது? இந்தியா சைனா யூஎஸ்ஏ ஜெர்மனி. விச் கண்ட்ரி ஹோஸ்டட் த மினிஸ்டீரியல் ரவுண்ட் டேபிள் டயலாக் ஆன் பயோடைவர்சிட்டி? பயோடைவர்சிட்டியில் ஒரு டயலாக், பயோடைவர்சிட்டியை பற்றி மினிஸ்டீரியல் ரவுண்ட் டேபிள் டயலாக் நடக்கும்போது அது இந்த ஆன்சர் இஸ் சைனா. சைனா தான் சேர் பண்ண போகுது, அதாவது ஹோஸ்ட் பண்ண போகுது. விச் கண்ட்ரி ஹோஸ்ட் த மினிஸ்டீரியல் ரவுண்ட் டேபிள் டயலாக்ஸ் அப்படின்னா சைனா. எஸ் மினிஸ்டீரியல் ரவுண்ட் டேபிள் டயலாக் ஆன் பயோடைவர்சிட்டி பியாண்ட் 2020 அப்படின்றது. பில்டிங் ஏ ஷேர்டு ஃபியூச்சர் ஃபார் லைஃப் ஆன் எர்த் ஹஸ் பீன் விர்ச்சுவலி ஹோஸ்டட் பை யாரு? சைனானால. யுனைடெட் என்விரான்மெண்டல் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருங்க? என்விரான்மெண்டல் மினிஸ்டர் யாரு நம்மளுக்கு? பிரகாஷ் ஜவேத்கர். அவர் தான் அட்டன் பண்ணியிருந்தார் மினிஸ்டீரியல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இந்தியாவுக்கு யார், இந்தியா மூலமாக யார் போவாங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் மினிஸ்டர் தான் போவார் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். எதுக்கு அப்படின்னா பயோடைவர்சிட்டிக்காக. தீம் என்ன அப்படின்னா பில்டிங் ஏ ஷேர்டு ஃபியூச்சர் ஃபார் ஆல் லைஃப் ஆன் எர்த். பில்டிங் ஏ ஷேர்டு ஃபியூச்சர் ஃபார் ஆல் லைஃப் ஆன் எர்த் அப்படின்றதான் தீமாக வச்சு பேசியிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு ஒன் வீக் முன்னாடியே யுனைடெட் நேஷன்ஸ் சம்மிட் ஆன் பயோடைவர்சிட்டி பற்றி நடந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த ஒன் வீக் அப்புறம் இது ரவுண்ட் டேபிள் டயலாக்ஸும் நடந்துச்சு. எதுலனா ஒன்றும் இல்லை, அவங்களோட எய்ம்ஸ் என்னவோ கோல்ஸ் என்னவோ அந்த வியூஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பயோடைவர்சிட்டியை பற்றியே எப்படி கன்சர்வ் பண்ணுறது, இதை எப்படி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்குள்ளே அடையிறது அப்படின்றத பற்றி பேசுறது தான் இதோடைய நோக்கம். நெக்ஸ்ட் பிருத்வி டூ, அதாவது பிருத்வி அப்படின்ற வரிசையில் டூ அப்படின்றது டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க பை டிஆர்டிஓனால. அது எந்த கேட்டகரி எக்யூப்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸா, ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், சி ஆன்டிசிப் மிசைல், டி இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை அப்படின்னு வாங்கலையா, அதுதான் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் பிருத்வி டூ. ஏ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் தான். பிருத்வி டூ தட் வாஸ் டெஸ்ட் ஃபயர்ட் பை த டிஆர்டிஓ பிலாங்ஸ் டு விச் கேட்டகரி அப்படின்னா சர்ஃபேஸ்லேருந்து சர்ஃபேஸ் கடிக்கிற மிசைல். டிஆர்டிஓ ஹேஸ் ரீசென்ட்லி டெஸ்ட் ஃபயர்ட் பிருத்வி டூ ஃப்ரம் த சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். எஸ் திஸ் எக்ஸசைஸ் ஹேஸ் பீன் அண்டர்டேக்கன் அஸ் ஏ பார்ட் ஆஃப் யூசர் ட்ரையல் பை யாரால பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியன் ஆர்மினால ஃப்ரம் இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்சிலிருந்து பண்ணியிருக்காங்க சந்திப்பூர் பேஸ் அப்படின்ற இடத்துல. சந்திப்பூர் பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில், ரொம்ப முக்கியம். சந்திப்பூர் பேஸ் இஸ் இன் ஒடிசா கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ ரஃபேல் வந்து ஒன்று நடந்துச்சு, அது எங்கே அப்படின்னா அம்பாலா ஏர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்பாலா ஏர்ஃபோர்ஸ். அது எங்கெங்க இருக்கு அம்பாலா? அம்பாலா இஸ் இன் ஹரியானா. த மிசைல் வாஸ் ரேண்டம்லி சோசன் ஃப்ரம் த ப்ராடக்ட் ஸ்டாக் பை ஆர்மி அண்ட் மானிட்டர்ட் பை டிஆர்டிஓ சயின்டிஸ்ட். டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் மானிட்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட்,
ஐசிஜே அப்படின்னு சொல்றேன், கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிடையாது, கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட், இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட். ஹெட் குவார்டர் இதுக்கு எங்க இருக்கு? பாரிஸ், பி ரோம், சி ஜெனீவா, டி நைரோபி. ஹெட் குவார்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட் லொகேட்டட் அட் பாரிஸ், ரோம், ஜெனீவா, நைரோபி. ஜெனீவா. நிறைய இதுக்கு ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கும்? சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஜெனீவால தான் நிறைய இதுக்கும் இருக்கும். ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்றது ஜெனீவால நிறைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, அது என்னென்ன அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட் இஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் என்ஜிஓ. ஜஸ்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட் அப்படின்றது ஒரு என்ஜிஓ. ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவால, சுவிட்சர்லாந்துல. இது வந்து ரீசெண்டாக நியூஸில் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியன் பார்லிமெண்ட்டில். இது வந்து இன்டர்நேஷனல் லாவோட ஒத்து இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இட் ஆல்சோ ஒப்பீன் தட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பில் வுட் இம்போஸ் ஆர்பிட்ரரி ஆப்ஸ்டக்கல்ஸ் இன் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொமோஷன். ஹியூமன் ரைட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பில், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட், ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த லைஃப் ட்ரஸ்டி ஆஃப் இந்தியா International Center to fill the vacancy created by Dr. Kapila Vatsyayan, who has been appointed as the Life Trustee of India. Dr. Kapila Vatsyayan அப்படின்றவர் ரீசெண்டாக இறந்து போனார். அவரை பிளேஸை வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்க லைஃப் ட்ரஸ்டி ஆஃப் த இந்தியா இன்டர்நேஷ்னல் சென்டரில். அவர் யார்? அந்த வேக்கன்சியை கிரியேட் பண்ணவர் யார்? அதாவது கிரியேட் பண்ணவர் டாக்டர் கபில வத்ஸ்யாயன். ஏன்னா இவர் இறந்து போயிட்டார். அவருடைய இதை வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணவர் கபில் சிபால், கோபால் கிருஷ்ண காந்தி, ராஜீவ் அஹிர், சுனில் மேத்தா. ஆன்சர் இஸ் கோபால் கிருஷ்ண காந்தி. கிராண்ட் சன் ஆஃப் காந்தி தாங்க அவரு, வேற யாரும் இல்லை. கோபால் கிருஷ்ண காந்தி, ஃபார்மர் வெஸ்ட் பெங்கால் கவர்னர். இதுக்கு முன்னாடி கவர்னராக இருந்தவர் வெஸ்ட் பெங்காலில். அப்பாயிண்டட் அஸ் அ லைஃப் ட்ரஸ்டி ஆஃப் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர் நியூ டெல்லியில். ஹி இஸ் செட் டு ஃபில் த வேகன்சி கிரியேட்டட் பை டெத் ஆஃப் கபில வச்சியான் அப்படின்றவர் இறந்து போயிட்டார். அவருடைய வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக இவர் கோபால கிருஷ்ண காந்தி அப்படின்றவர். இவர் வந்து ரிட்டையர்டு டிப்ளமேட். இதுக்கு முன்னாடி டிப்ளமேட்டாக இருந்தவர். கிராண்ட் சன் ஆஃப் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியுடைய பேரன். He served as the governor of West Bengal from 2004 ல இருந்து 2009 வரையும் கவர்னரா சர்வீஸ் பண்ணியிருக்காரு. Next, when is the World Pharmacist Day celebrated every year? வருஷா வருஷம் வருடாந்திரம் இந்த ஒரு டேட்டா குறிப்பிட்டமா World Pharmacist Day என்று செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கு ஒரு தீமும் இருக்கும். அந்த தீமும் நம்ம என்னன்றது பார்க்க போறோம். எந்த டே? எனிபடி? எனிஒன் ஃப்ரம் த கமெண்ட் செக்ஷன்? செப்டம்பர் 25, 26, 27, 28 இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்எஸ்ல. ஆன்சர் இஸ் ஏ, செப்டம்பர் 25th. இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா எவ்ரி இயர் வேர்ல்ட் ஃபார்மசிஸ்ட் டேல செலிப்ரேட்டட் ஆன் செப்டம்பர் 25th. இந்த டே என்ன, யார் வந்து ஃபார்மசிஸ்ட் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க? இன்டர்நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் ஃபெடரேஷன். இந்த டெசிஷன் டு அப்சர்வ் திஸ் டேட் வாஸ் மேட் டூரிங் எஃப்ஐபி மீட்டிங் நடக்கும்போது 2019 இஸ்தான்புல்ல சொல்லப்பட்டது ஃபார்மசூட்டிக்கல் டே வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி இயர் செப்டம்பர் 25th இன்டர்நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் ஃபெடரேஷன்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேட்டா அறிவிச்சிடறாங்க. வருஷா வருஷம் இதை கொண்டாடிட்டு வராங்க. என்ன எய்ம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபார்மசிஸ்டோடைய ரோலை இம்ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பீப்புள்ஸோட ஹெல்ப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். தீம் வெரி இம்பார்ட்டன்ட், டிரான்ஸ்ஃபார்மிங் குளோபல் ஹெல்த். டிரான்ஸ்ஃபார்மிங் குளோபல் ஹெல்த் தான் தீம். ஓகே, அண்டர் விச் நேஷனல் ஸ்கீம், எந்த ஸ்கீமுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் ரீசன்ட்லி சாங்ஷன் 670 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்?
670 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொடுத்துருப்பாங்க யாருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் அண்ட் சண்டிகர் கவர்மெண்ட்டுக்கு. 670 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சில ஸ்டேஷன்ஸில், இன்னொரு சில ஸ்டேட்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் தமிழ்நாடுவாக இருக்கட்டும், ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் இருக்கு. பஸ்ஸஸ் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், சண்டிகருக்கு. எந்த ஸ்கீம் மூலமாக வழங்கியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சூரிய மித்ரா, உஜ்வாலா யோஜனா, ஃபேம், நேஷனல் சோலார் மிஷன். ஆன்சர் பண்றதுன்னா பண்ணலாம், ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். 30 செகண்ட்ஸ் போதும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸுக்கு, அதுக்கு மேல டைம் எடுக்கணும்ன்ற அவசியம். இது எல்லாமே டைரக்ட் ஆன்சர்ஸ் தான். ஆன்சர் இஸ் ஃபேம். ஃபேம் அப்படின்ற ஸ்கீம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வந்திருக்கும். ஃபேம் அப்படின்னா ஒண்ணு இல்லை, ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஃபேம் அப்படின்னு சொல்றாங்க. யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், 670 பஸ்ஸஸ் கொடுக்க போகிறாங்க எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா, கோவா, குஜராத் அண்ட் சண்டிகருக்கு. இது ஃபேஸ் ஒன் நடந்து முடிஞ்சு, ஃபேஸ் ரெண்டாவது கட்டத்தில் இது கொடுத்துட்ருக்காங்க. ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்ற ஸ்கீம் மூலமாக ஃபேம். இன் அடிஷன் டு எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, எலக்ட்ரிக் பஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் 241 எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷனும் மத்திய பிரதேசத்தில், தமிழ்நாடுல, கேரளா, குஜராத்தில், போர்ட் பிளேயரில் அமைக்கப்பட்டிருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட், எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது கடைசி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஃபேம் ஸ்கீம் அப்படின்றது எது கீழே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் யோகா பிரேக், இது வந்து ஒரு புரோட்டோகால், நியூஸ்ல ரீசெண்டா நம்ம பார்த்துருப்போம். எந்த மினிஸ்ட்ரியை சார்ந்தவை யோகா, யோகா பிரேக் அப்படின்றது. யோகா பிரேக்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த டைமில் வந்து ப்ரோட்டோக்கால் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓ, 5 மினிட்ஸ் பிரேக் இருக்குன்னா 5 மினிட்ஸ் நீங்கள் இதுக்கு பதிலாக யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துவாங்க. நீங்கள் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்லேயும் சரி, வேற எங்கேயா வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு இடத்துல வந்து இது பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அறிவுறுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் யோகா பிரேக். 5 நிமிஷம் யோகா பண்ணுறதுக்கு பிரேக். அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். Activities regarding the yoga break protocol of Ministry of Ayush have been resumed after it was suspended. இது வந்து COVID-19 pandemic situationனால இதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சு, மறுபடியும் இதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5 மினிட் ப்ரோட்டோகால், 5 மினிட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யோகா வந்து ஒர்க், பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹெல்ப் தம் டு டேக் எ பிரேக் ஃப்ரம் ஒர்க் ஷெடியூல், அதாவது ஒர்க்லேருந்து நிறைய டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதுலேருந்து விடுபடுறதுக்காக இந்த ஒரு பிரேக்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரோட்டோக்கால் வந்து யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னா, எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். யாரோட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா மொராஜி தேசாய், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா. நெக்ஸ்ட், ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக, ஆர்பிஐ ஹஸ் ரீசென்ட்லி கிவன் இன் பிரின்சிபல் அப்ரூவல் ஃபார் செட்டிங் அ பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட் டு விச் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் செட் பண்ணுறதுக்காக, பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட்லேருந்து. எந்த ஆர்கனைசேஷனுக்கு, வக்ராங்கே, நெக்ஸ்ட் IDFC, கிராம்லயா, டி ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க், எனிபடி? வக்ராங்கே, IDFC, கிராமலயா, ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க். 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் செலவழிக்காதீங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ். ஆன்சர் இஸ் ஏ, வக்ராஞ்சே. ஆர்பிஐ வந்து கிவன் இன் பிரின்சிபல் அப்ரூவல் டு, பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க யாருக்காக அப்படின்னா வக்ராங்கே, பாரத் பில் பேமெண்ட் ஆப்ரேட்டிங் யூனிட்டுக்கு. இந்த அப்ரூவல் வந்து எப்போ கிராண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, எதன்படி கிராண்ட் பண்ணப்பட்டுச்சு, எதன்படி உங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2017 வர கைட்லைன்ஸை பார்த்து இதை அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
ஸோ வைக்கிறாங்க அப்படின்றது இப்போ என்ன ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் அண்ட் அக்ரிகேஷன் ஆஃப் பேமெண்ட் சர்வீசஸ். எதை எதை ரிலேட்டடாக? பாரத் பில், பேமெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் இது இனிமேல் வைக்கிறாங்க அப்படின்றத ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட், விச் டெவலப்மெண்ட் பேங்க் ஹேஸ் அப்ரூவ்டு US$570 million ஒர்த் லோன்ஸ் ஃபார் அர்பன் செக்டார் ப்ராஜெக்ட் இன் ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ் ரீஜனில். அர்பன் செக்டார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக $570 million வந்து யூஎஸ் டாலர் வந்து எந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து லோனை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க? ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், பிரிக்ஸ் பேங்க், வேர்ல்ட் பேங்க். ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ரீஜனில் உள்ள அர்பன் செக்டார் ப்ராஜெக்ட்டுக்காக. ஆன்சர் இஸ் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல தான் இது பண்ணப்பட்டுச்சு. விச் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ADB has announced that has approved two loans for urban sector project in Rajasthan and Madhya Pradesh. Rajasthan and Madhya Pradesh-க்கு லோனை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. பேங்க் வந்து $300 million வந்து வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, அதாவது அர்பன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸுக்காக, வாட்டர் சப்ளை, சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம் ராஜஸ்தான்லேயும், $270 million வந்து மத்திய பிரதேசில் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்டுக்காகவும் அர்பன் சர்வீஸ்க்காகவும் லோனை வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட், சென்டர் ஃபார் டிஸ்எபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் இது வந்து எந்த சிட்டியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி ஒரு டிஸ்ஏபிள்டு பர்சனுக்கான ஸ்போர்ட்ஸுக்குரிய சென்டர் வந்து ஃபஸ்ட்டு அமைச்சிருக்காங்க. அது எந்த சிட்டியில்? மும்பை, சென்னை, குவாலியர், வாரணாசி. மும்பை, சென்னை, குவாலியர், வாரணாசி, நாலு இடத்துல ஒரு இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. மும்பையா, சென்னையா, குவாலியரா, வாரணாசி? எனிபடி? சென்டர் ஃபார் டிஸ்எபிலிட்டி ஸ்போர்ட்ஸ். குவாலியர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து போடப்பட்டுச்சு. சென்டர் ஃபார் டிஸ்ஏபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது குவாலியர், மத்திய பிரதேசில் உள்ள குவாலியர் அப்படின்ற ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, வெரி இம்பார்ட்டண்ட், டிஸ்ஏபிள்டு பர்சன் அப்படின்னால யார் வருவாங்க? ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். த கேபினட் ஹாஸ் அப்ரூவ்ட் த செட்டிங் அப் ஆஃப் சென்டர். ஸோ 2019 பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க யூனியன் கேபினெட்டு. எஸ்டிமேட்டட் லே ப்ராஜெக்ட் வந்து அமௌண்ட் வந்து 170 crores கிட்டத்தட்ட பண்ணுறாங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட் இஸ் நாட் நீடட். This will be the first exclusive center for disability sports in the country. Country la idha indha mari first type, first of its kind apdindranga. Ministry vandu Ministry of Social Justice and Empowerment da event organize pannirukanga. Next, what is the name of the dialogue organized by four countries, India, Australia, Japan and USA? Option A, Chardam, Quad, Connect, Develop. Naal la one the answer. நாலு பேர் சேர்ந்தாலே என்ன சொல்லுவாங்க? இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏ. குவாட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குவாடுனா செக்யூரிட்டி டயலாக். இது வந்து ஒரு ஃபோரம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க யாருக்குமே யாருக்கும் அப்படின்னு, நாலு கண்ட்ரீஸ்க்கு, யுஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியாவுக்கு. ரீசென்ட்லி குவாடு கன்சல்டேஷன் அப்படின்றது த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக, பேண்டமிக் டைம் அப்படின்றனால விர்ச்சுவலாக நடக்கப்பட்டுச்சு. அவங்க அந்த ரீஜனில் உள்ள காமன் இன்ட்ரெஸ்ட்ல என்ன என்ன இஷ்யூ வருது, ஸோ காமனாக உனக்கு வர்ற இஷ்யூ என்ன, எனக்கு வர்ற இஷ்யூ காமனாக எது இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் எடுத்து நடந்திருக்கு. லாஸ்ட் மினிஸ்டீரியல் மீட்டிங் வந்து September 2019 நடக்கப்பட்டுச்சு. இப்போ 2020 செப்டம்பரில் த்ரூ விர்ச்சுவலாக நடந்திருக்கு. சீனியர் அஃபீஷியல்ஸ் ரீஅஃபர்ம் தட்
எங்கன எந்த ரீஜன்ல நடக்கும் அப்படின்றது தெரியணும். குவாட் இண்டோ பசிபிக் ரீஜன்ல வெரி இம்பார்ட்டன்ட், இதுதான் முக்கியம் இருக்கிறதுலே. இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க, இண்டோ பசிபிக் ரீஜன்ல நடக்கும். நெக்ஸ்ட், இந்தியா அனௌன்ஸ்ட் எ கிராண்ட் ஆஃப் யூஎஸ் டாலர் 15 மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ப்ரொமோட்டிங் புத்திஸ்டோடைய டைஸ், அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக. எந்த கண்ட்ரியோட, நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், வியட்நாம். நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், வியட்நாம், நாலுல ஒரு கண்ட்ரி. எந்த கண்ட்ரி புத்திஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு நினைச்சாலே நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். புத்திசம் எங்கெங்க ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்மளுக்கு டவுட் வரக்கூடிய நேபாளா ஸ்ரீலங்காவா அப்படின்ட்டு, ஆன்சர் இஸ் ஸ்ரீலங்கா. ஃபர்ஸ்ட் எவர் விர்ச்சுவல் சம்மிட் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் நடந்திருக்கு. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஸ்ரீலங்காவின் பிரைம் மினிஸ்டர் மஹிந்த ராஜபக்சே அவர்களும் பண்ணப்பட்டுச்சு. இந்தியா வந்து 15 மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக, கல்ச்சுரல் டைஸ் மாதிரி இது ஒன்று. ஸ்ரீலங்கா கூட இந்தியா ஆல்சோ அஃபிம்டு டு எக்ஸ்பேண்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் கூட நம்ம ஐரான் கண்ட்ரிக்காக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், அந்த பார்ட்னர்ஷிப்பும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில். எதுக்காக அப்படின்னா, இந்தியன் ஓஷனில் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஏன் அப்படின்னா, சைனா வந்து நிறைய இடத்துல வந்து ஆக்கிரமி பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் சைனா சியாக இருக்கட்டும், இந்த இந்தியாவை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குமோ அந்த வழிகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் ஸ்ட்ரிங் ஆஃப் பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம், அதாவது இந்தியாவை இது மாதிரி கோர்த்துருவாங்க, முத்து மாதிரி. ஸோ முத்துனா எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஸோ நம்ம மேப்பும் இப்படி தானே இருக்கும். ஸோ இந்தியா ஃபுல்லாக என்கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸுக்கும் அங்கங்கே ஒரு பேஸ் அமைக்கிறது, ஷிப் போர்ட் அமைக்கிறது, எதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்ரீலங்காவுடைய பார்ட்னர்ஷிப்பில் என்ரிச் பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், விச் யூனியன் மினிஸ்ட்ரி ஹேஸ் நோட்டிஃபைடு த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சேஃப்டி எவாலுவேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஃபியூயல்ஸ். எந்த மினிஸ்ட்ரி சேஃப்டி எவாலுவேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வெளியிடுவாங்க, அது எந்த மினிஸ்ட்ரி வெளியிடுறாங்க? பவர் மினிஸ்ட்ரி, ரினியூவபிள் எனர்ஜி, ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், எம்எஸ்எம்இ. கோமதி, வெல்கம் கோமதி. ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லியிருக்கீங்க, நாட் ரினியூவபிள் எனர்ஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் பண்ணியிருக்காங்க. Ministry of Road Transport and Highways has issued a notification comprising standards for safety evaluation of hydrogen fuel cell based vehicles. The ministry வந்து மோட்டார் வாகன சட்டம் அப்படின்னு சொல்ற ரூல்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அமெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில 13 standards வந்து வெஹிக்கிள்ஸுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. பை ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸ் எவ்வளோ இது பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி வந்து இதில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இ லைசன்ஸ், இ டிரைவிங் லைசன்ஸ், இஆர்சி காமிக்கலாம் அப்படின்னு மோட்டார் வாகன சட்டம்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் நம்ம நேற்று ஒன்லைனர்ஸில் பார்த்தோம். ஓகே, சுனில் சேத்தி இவர் வந்து சேர்மன் ஆஃப் ஃபேஷன் டிசைன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இவர் வந்து இன்னொரு ஒரு பாடிக்கு அட்வைசராக அறிமுகம் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. அது எந்த பாடி, அதாவது காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷனா, நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரியஸ் கார்பரேஷன்ஸா, பிரிட்டிஷ் ஃபேஷன் கவுன்சில்ஸா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனா? சுனில் சேத்தி அப்படின்றவர் இதுக்கு முன்னாடி சேர்மன் ஆஃப் ஃபேஷன் டிசைன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அவர் வந்து ஒரு அட்வைசரா, லீகல் அட்வைசராவோ இல்லை எந்த ஒரு அட்வைசராவோ போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சு. அது எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்காக அட்வைசர்னா என்னன்னா, ஒன்றும் இல்லை, போய் அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு சில மேட்டர்ஸில், பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபார்முலேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி வரும், நல்லது வரும், கெட்டது வரும் அப்படின்ற மாதிரி சும்மா அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் அட்வைசர்ஸ். எதுக்காக அப்படின்னா, காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன்ஸ். ஓகே, இன்னொரு ஒரு முக்கியமான க்வெஸ்சன், கேவிஐசி எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? எனிபடி
கேவிஐசி எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பார்ப்போம். கேவிஐசி ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி நிறைய தடவை கேட்டிருக்காங்க இதை. கேவிஐசி எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி கீழே வருது. சுனில் சேத்தியா அப்படின்றவர் அட்வைசரா போட்டிருக்காங்க. அவர் தான் சேர்மன் ஆஃப் ஃபேஷன் டிசைன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்றதுல சேர்மனாக இருந்தவர். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கமிஷனை அட்வைஸ் பண்ணுவார், எதை, கேவிஐசி, அவ்வளோதான். அதே மாதிரி அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காதியை ப்ரொமோட் பண்ணணும், இந்தியாலையும் சரி அப்ராட்லேயும் சரி. இதுதான் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் 16th ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு கொண்டாடப்படுறோம். விச் ஸ்கீம் வாஸ் செலிப்ரேட்டட் அஸ் கௌசல் சேகல் பதிலேங்கே அப்படின்ற மாதிரி. பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா, தீனதயாள் உபாத்யாய் கிராமீன் கௌசல்ய யோஜனா, ஸ்கில் இந்தியா லோன் கேம்பெயின், கௌசல் சம்மன் நிதி. எந்த ஒரு ஸ்கீமுடைய ஃபவுண்டேஷன் டேவை கௌசல் சே கல் பதிலேங்கே அப்படின்னு சொல்றோம் நம்ம. 30 seconds எடுத்துக்கோங்க, I'll give you time. ஏன் சொல்லியிருக்கீங்க கௌசல் விகாஸ் கிடையாது கோமதி? ஆன்சர் இஸ் தீன் தயாள் உபாத்யாய் கிராமீன் கௌசல்ய யோஜனாவை தான் இந்த மாதிரி சொல்றோம். ஃபவுண்டேஷன் டே ஆஃப் தீன் தயாள் உபாத்யாய் கிராமீன் கௌசல்ய யோஜனா ஹஸ் பீன் செலிப்ரேட்டட் அஸ் கௌசல் சே கல் பதிலேங்க. எந்த மினிஸ்ட்ரி அப்படின்றது முக்கியம், ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட்டை. எப்போ அப்படின்னா அந்தியோத்யா திவாஸ் அப்படின்னு ஒரு டே செலிப்ரேட் பண்ணிச்சு அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 6th ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம், 6th ஃபவுண்டேஷன் 6 வருஷம் ஆச்சு இந்த ஸ்கீம் வந்து. அரவுண்ட் 10.5 lakh ரூரல் யூத் வேர் கிவன் ட்ரைனிங், அதாவது 5.5 lakh ரூரல் யூத்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அதே மாதிரி 6.5 lakh கிட்டத்தட்ட 6.65 lakh வேர் கிவன் சக்ஸஸ்ஃபுல் பிளேஸ்மெண்ட். இதனால வந்தவங்க 6.5 lakh பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகுறாங்க அப்படின்னு இந்த ஸ்கீம்ல சொல்லப்படுது. தீனதயாள் உபாத்யாய் கிராமீன் கௌசல்ய யோஜனா அப்படின்றதுல சரி ஓகே. இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ்பிபி எந்த ப்ரொஃபஷனை சார்ந்தவர், பொலிட்டீஷியன், பயட், பிளேபேக் சிங்கர், ஜட்ஜு, இவர் என்ன அவார்டு வாங்கினார் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்சிலேயோ டிஎன்பிஎஸ்சிலேயோ வர்றதுக்கு நிறைய சான்சஸ். எஸ் ஸ்டாலின், வெல்கம் ஸ்டாலின். பிளேபேக் சிங்கர் கண்டிப்பாக இது தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. கோமதி எஸ் சி வெட்டரன் பிளேபேக் சிங்கர் வந்து என்ன பண்ணார், எஸ்பிபி வந்து கொரோனா வைரஸ் அட்டாக் பண்ணி இறந்து போனார். அவர் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சாங்ஸ் பாடினவர் இவர் தான். அதே மாதிரி 6 national அவார்டு வாங்கியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1979 96 வரையும் 6 national அவார்டு வாங்கியிருக்காரு. 2 civilian அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு, அதாவது பத்மஸ்ரீ ஒன்று, பத்மபூஷனும் வாங்கியிருக்காரு. பாரத் ரத்னா வாங்கல, பாரத் ரத்னா இனிமேல் போஸ்ட் மோஸ்ட்லி கொடுக்குறக்கு சான்சஸ் உண்டு. பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் வாங்கியிருக்காரு 2001 2011. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ஹஸ் ரீசென்ட்லி டிசைடட் டு ப்ரொவைட் ஃபுட் கிட்ஸ் டு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன். ஃபுட்டை வந்து ஒரு கிட் மாதிரி இது பண்ணி என்னென்ன தேவையோ அந்த உணவுகளை வந்து வழங்குவாங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு. எந்த ஸ்டேட்ல, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கேரளா, ஹரியானா? எந்த ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, ஹரியானா கிடையாதுங்க, கேரளா தான். கேரளாஸ் ரீசென்ட்லி டிசைடட் டு ப்ரொவைட் ஃபுட் கிட்ஸ் டு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் கேரளா தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க, ப்ரொவைட் ஃபுட் கிட்ஸ் டு 1000 டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் இந்த ஸ்டேட். 700 ரூபா மதிப்புள்ள பொருட்கள் இருக்கும், அதில் 1000 டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கு கொடுப்பாங்க. இந்த லாக்டவுனில் ஸ்டார்ட் பண்ணாங்க மார்ச் 2020, இப்போ வரையும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் DSII? That has been seen recently in the news. Domestic systematically important insurers, domestic system import insurers, service import insurers, document for service by import insurance.
டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம். சாரி, ஆன்சர் வந்து டொமெஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரர்ஸ். ஆன்சர் இஸ் ஏ, டொமெஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ். ஒன்றும் இல்லை, ஐஆர்டிஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்களே, அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எல்ஐசி, ஜிஐசி, என்ஐஏ, இதெல்லாமே டொமெஸ்டிக்கலி சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ், அதாவது டிஎஸ்ஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டொமெஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ், அதாவது இது வந்து லார்ஜ் சைஸ் மார்க்கெட்டை குறிக்கக்கூடியது. ஸோ அதாவது எல்ஐசியாக இருக்கட்டும், ஜிஐசியாக இருக்கட்டும், என்ஐஏவாக இருக்கட்டும், நியூ இந்தியா அசூரன்ஸ், இது எல்லாமே பெரிய பெரிய மார்க்கெட்டுக்கு கூடியது. அதாவது இதெல்லாம் கிராஷ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்சியல் டிஸ்ட்ரெஸ் ஆயிரும், ஃபினான்சியல் கிரன்ச் ஏற்பட்டுரும் நம்ம கண்ட்ரியில். ஸோ இதெல்லாம் பேங்க்ரப்ட்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா, கிரன்ச் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் வந்து சந்திக்க நேரிடும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி, சாரி, சிஸ்டமேட்டிக் இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல இணைப்பாங்க, டிஎஸ்ஐஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஹையர் லெவல் ஆஃப் ரெகுலேட்டரி சூப்பர்விஷன் தேவை டிஎஸ்எஸ்ஐஸ்க்கு, டிஎஸ்ஐஐஸ்க்கு. இது வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் இது வந்து கிரன்ச் ஏற்படாமலையோ, எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் ஏற்படாமையோ காப்பாற்றிக்கலாம். ஓகே, ஹெட் ஆஃப் விச் கண்ட்ரி ஹாஸ் கால்டு ஃபார் ஏ பேக்ட் வித் யூஎஸ்ஏ, அதான் நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு பேக்ட் போட்டிருக்காங்க யூஎஸ்ஏ கூட. யார், எந்த கண்ட்ரி? இந்தியா, சைனா, ஜப்பான், ரஷ்யா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு டைஸ், நான் இன்டர்ஃபரன்ஸ். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். வித் விச் கண்ட்ரி? ட்ரம்ப்பும் யார் பண்ணாங்க அப்படின்னா, புட்டினும் வித் ரஷ்யாவோட பண்ணப்பட்டுச்சு, நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது யுஎஸ்ஏல, நான் இன்டர்ஃபரன்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கே இன்டர்ஃபரன்ஸ், சைனாவுடைய ரஷ்யாவோடைய இன்டர்ஃபரன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசப்பட்டுச்சு. இந்த தடவையும் இந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, யுஎஸ்ஏலேருந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சொல்லியிருக்காங்கன்னா யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு, மறுபடியும் ட்ரம்ப் தான் வந்து ஜெயிப்பாங்க வித் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஷ்யாவோட, ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸோட ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனால் பெரிய பெரிய ரிப்போர்ட்ஸ்லேயோ, இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னு நம்புற மாதிரி அவங்களும் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுல எல்லாம் யார் வந்து ரொம்ப முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னா, ஜோ பிடன் அப்படின்ற இவருக்கு ஒரு ஆப்போசிட் கேண்டிடேட் தான், டெமோக்ராட்டிக் கேண்டிடேட்டான ஜோ பிடன். இவர் ரிபப்ளிக் பார்ட்டி, இவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஜோ பிடன் தான் என்ன இருக்காரு அப்படின்னா, எல்லாத்துலேயும் கருத்து கணிப்பிலையோ சரி, மக்களுடைய ஆதரவு பெற்ற தலைவர் அப்படின்றதுல ஜோ பிடன் தான் நெக்ஸ்ட் கண்டிப்பா பிரசிடென்ட் ஆவாங்க அப்படின்ற நிறைய ப்ரெஸ்லயும் மீடியாஸ்லயும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டில் இந்த இன்டெலிஜென்ஸ் மூலமா, ரஷ்யா, யுஎஸ்ஏல உள்ள இன்டெலிஜென்ஸ் மூலமா என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ரஷ்யா வந்து கண்டிப்பா நம்மளுடைய எலெக்ஷன்ஸை வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க, அவங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவா செயல்படுவாங்க ரஷ்யன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் கம்பெனி ஹாஸ் ஓன் ஏ கேஸ் அகைன்ஸ்ட் இந்தியா அட் த இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் ட்ரைபியூனல் ஹேக், ஹேக் இருக்கு, நெதர்லாண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஒரு இதை வந்து பிரீச் பண்ணிட்டாங்க, அதாவது மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்தியாவுக்கு சாதகமா வந்திருக்கு அது கேஸு. அது எந்த மார்கன் ஸ்டான்லி, பெப்சிகோ, கோகோ கோலா, வோடஃபோன் அகெயின்ஸ்ட் வோடஃபோன். வோடஃபோன் ஹாஸ் ஓன் அண்ட் ஆர்பிட்ரேஷன் கேசஸ் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் த இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் ட்ரைபியூனல் ஹேக். ட்ரைபியூனல் வந்து இந்தியன் கவர்மெண்ட் டாக்ஸ் இம்போசிஷன், வோடஃபோன், அதாவது அவங்க வந்து மீறிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணல, இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டிஸ் வந்து ப்ரீச் பண்ணிட்டாங்க, சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. பட் வந்து
கேஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, வோடஃபோனுக்கு சாதகமாக வந்திருக்கும். இந்தியா அதனால் 279 பில்லியன் US டாலர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வித்து 2 பில்லியன் டேக்ஸாகவும் பே பண்ணணும், இதெல்லாம் ப்ரீச் பண்ணிட்டாங்க அவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வோடஃபோனுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது, சாதகமாக. ஓகே சாரி, சரி. வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சைன் லாங்குவேஜ்? இன்டர்நேஷ்னல் சைன் லாங்குவேஜ் டே 2020 அப்படின்னு செலிப்ரேட் பண்ணப்படுது. அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரே தீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த தீம் பேர் என்ன? சைன் லாங்குவேஜஸ் ஃபார் எவ்ரி ஒன், சைன் லாங்குவேஜஸ் ஃபார் கம்யூனிகேஷன், மேக்கிங் சைன் லாங்குவேஜஸ் மெயின் ஸ்ட்ரீம், ஐடி ஃபார் சைன் லாங்குவேஜஸ். சைன் லாங்குவேஜஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றது தான் தீம். இன்டர்நேஷ்னல் சைன் லாங்குவேஜ் டே அப்படின்றது செலிப்ரேட் பண்ணப்படுது செப்டம்பர் 23 அன்று இந்தியாவில். இட் வாஸ் செலிப்ரேட்டட் பை இந்தியன் சைன் லாங்குவேஜ் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் மூலமாக, ISLRTC அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனம் மூலமாக கொண்டாடப்படுறாங்க. இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. எது கீழே வருது அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வருது. விர்ச்சுவலாக பண்ணப்பட்டிருக்கு. நேஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா, 23 செப்டம்பர் வந்து இந்த மாதிரி நேஷனல் சைன் லாங்குவேஜ் டே, சாரி இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தீம் என்ன அப்படின்னா சைன் லாங்குவேஜஸ் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும், அதோ அவேர்னஸை என்ஹான்ஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த சைன் லாங்குவேஜஸோடைய அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா சைன் லாங்குவேஜ்னா ஒன்றுமே இல்லை, வாய் பேச இயலாதவங்களுக்காக புரியறதுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் சைன் லாங்குவேஜ். On which date World Maritime Day வந்து செலிப்ரேட் பண்றாங்க? 20th ஜூலை, 24th செப்டம்பர், 19th அக்டோபர், 4th நவம்பர். ஜூலை, 24 செப்டம்பர், 19 அக்டோபர், 4 நவம்பர். ஆன்சர் இஸ் 24th செப்டம்பர். எவ்ரி வருஷம் எஸ் ஸ்டாலின் சூப்பர் 24th செப்டம்பர் வேர்ல்ட் மேரிடைம் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. யாராலன்றது தெரிஞ்சுக்கணும், இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் IMO பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மேரிடைம் இண்டஸ்ட்ரீஸ் டுவர்ட்ஸ் எக்கனாமி ஆஃப் வேர்ல்ட், எஸ்பெஷலி ஷிப்பிங்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. தீம் தெரிஞ்சுக்கணும், சஸ்டைனபிள் ஷிப்பிங் ஃபார் சஸ்டைனபிள் பிளானட், இதுதான் தீம் கொண்டாடப்பட்டிருக்கு. தீம் வந்து சொல்லப்பட்டது சஸ்டைனபிள் ஷிப்பிங் ஃபார் சஸ்டைனபிள் பிளானட். நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாசஸ் த குண்டான் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டி பில்? குண்டாஸ் அண்ட் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பில்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பாஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட்? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத். Answer is Gujarat State Legislative Assembly. குண்டான் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டி பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க குஜராத் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில செப்டம்பர் 24 அன்று. பில் என்ன சொல்லுது அப்படின்னா, சீக்ஸ் டு ஸ்ட்ரிக்ட்லி டீல் வித் ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ். சமூகத்துக்கு எதிராக யார் வந்து ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடுமையான தண்டனைகள் விதிக்கணும். அதாவது ஒன்றும் இல்லை, ஜெயில் டேர்ம்ஸ் 10 வருஷம்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம் மாற்றுவாங்க. 30 நாள் இது பண்ணணும் அப்படின்னா 15 நாள் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு 30 நாள் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில ப்ரொவிஷன்ஸாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த செப்டம்பர்லையும் சரி ஆகஸ்ட்லேயும் சரி நிறைய பில்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ராஜ்யசபாவாக இருக்கட்டும், லோக்சபாவாக இருக்கட்டும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் பில்ஸுக்குரிய என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத பார்த்தால் போதும். சாரி, அண்டர் விச் மினிஸ்ட்ரி நேஷனல் ஹேண்ட்லூம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் NHDP அப்படின்னு சொல்லப்படுறத கொண்டாடப்படுது? எந்த மினிஸ்ட்ரி கீழே? டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி,
டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், எம்எஸ்எம்இ, நன் ஆஃப் தி அபோவ். நிறைய பேர் வந்து ஹேண்ட்லூம் அப்படின்னு வந்தாலே எம்எஸ்எம்இ போட்டுறாங்க. நோ, இட்ஸ் அண்டர் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி. இட் இஸ் அண்டர் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி. நேஷனல் ஹேண்ட்லூம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி. பட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளாக் லெவல் கிளஸ்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, எங்கெங்க அப்படின்னா ஆந்திராலையும் தெலங்கானாலையும். நெக்ஸ்ட் போலாம். Which ministry is responsible for conducting National Nutrition Survey? National Nutrition Survey அப்படினு சொல்லிட்டு ஒன்னு கண்டக்ட் பண்ணுது. எந்த மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் இதுக்கு? Any answers? Health and Family Welfare, Women and Child Development, Consumer Affairs Food and Super Bhumati. Answer is A, Health and Family Welfare தான். நேஷனல் நியூட்ரிஷன் சர்வேக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். சூப்பர் ஸ்டாலின், எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க நேஷனல் நியூட்ரிஷன் சர்வே அப்படின்றத. இன் ஆர்டர் டு கீப் த செக் ஆன், ஒன்றுமே இல்லை, நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை செக் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸ் வந்து மால் நியூட்ரிஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை சில்ட்ரன்ஸுக்கு செக் பண்ணுவாங்க பீரியாடிக்கலாக சர்வே கண்டக்ட் பண்ணி. அதுதான் காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் நியூட்ரிஷன் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு 16-18 கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. வரும் காலங்களில் இனிமேல் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் உடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். நெக்ஸ்ட், ரீசென்ட்லி விச் அமங் த ஃபாலோயிங் லேபர் கோட்ஸ், எந்த லேபர் கோடுங்க வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு ராஜ்யசபாவில்? இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020, இந்த மூணு பில், ஆல் ஆஃப் தி அபோவா, இந்த மூணுல ஒன்னா இல்லை ஆல் ஆஃப் தி அபோவா. Social Security Code Bill 2020, Code on Occupational Safety, Health and Working Condition Code 2020. Answer is all of the above. மூணு பில்லு மே தான் பாஸ் பண்ணாங்க ராஜ்யசபால. ராஜ்யசபா, எஸ் கோமதி, சூப்பர். இன் இட் சிட்டிங் என்ன பண்ணாங்க அப்படின்னா மூணு லேபர் கோட்ஸ் பில்லை வந்து பாஸ் பண்ணாங்க. Code on Occupational Safety, Health and Working Condition Code, சோசியல் செக்யூரிட்டி கோட், இதெல்லாமே பாஸ் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட், எக்லாவியா மாடல் ஸ்கூல் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ், எக்லாவியா மாடல் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். இம்ப்ளிமெண்டட் பை விச் மினிஸ்ட்ரி, வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய பேருக்கு தெரியவும் செய்யும், ஈஸியான க்வெஸ்சன். ட்ரைபல் அஃபேர்ஸ், HRD மினிஸ்ட்ரி, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, நன் ஆஃப் தி அபோவ். HRD மினிஸ்ட்ரியை மாத்தி எஜுகேஷன் அப்படின்னு மாத்திட்டாங்க நேம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 மூலமா. இந்த ரெண்டுமே எப்படிங்க ஆப்ஷன்ல வர்றதுக்கு சான்சஸ் உண்டு? ரெண்டுமே வராது. ஆப்வியஸ்லி கம்ஸ் அண்டர் த ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, எக்லாவியா மாடல் ஸ்கூல் ரெசிடென்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா செப்பரேட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், எக்லாவியா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ் அப்படின்றது 2020 இல்லை. ஈக்வாலிட்டி எஜுகேஷன் தரணும், அதாவது நம்மளோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள்ஸுக்கும் எஜுகேஷனில் முன்னேற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கூல் தான் எக்லாவியா மாடல் ஸ்கூல். குவாலிட்டி அப்பர் ப்ரைமரி எஜுகேஷன் தரணும், செகண்டரி எஜுகேஷன், சீனியர் செகண்டரி லெவல் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் கரெக்டாக தரணும், எனேபிள் பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுவாங்க எஜுகேஷனில். அதுதான் ஜென்ரல் பாப்புலேஷனோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாகணும். நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்டு யூ ரைஸ் போர்ட்டல், ஆந்திர பிரதேஷ், கேரளா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், நாலு ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டுக்கு யூ ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல்? இந்த போர்ட்டல் மூலமா என்ன பண்ணுவாங்க? ஆன்சர் இஸ் உத்தரப்பிரதேஷ்.
ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அதாவது யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. யூ ரைஸ் அப்படின்ற ஒரு போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, கெரியர் கவுன்சிலிங் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. திஸ் போர்ட்டல் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் அசிஸ்டன்ஸ் இன் அசிஸ்டன்ஸ் டு யாருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கெரியர் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் வொக்கேஷனல் ட்ரைனிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கல் அசஸ்மெண்டாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவாங்க. இ கண்டென்ட், இ லைப்ரரி, ஆன்லைன் கோர்சஸ், இதை பற்றியெல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் யூ ரைஸ் அப்படின்ற போர்ட்டல் உத்தரப்பிரதேசில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் யோகி ஆதித்யநாத் பண்ணியிருக்காரு. ஓகே, ஆபரேஷன் துரச்சாரி. விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் கோயிங் டு லான்ச் ஆபரேஷன் துரச்சாரி இன் ஆர்டர் டு கீப் அ செக் ஆன் கிரைம் அகெயின்ஸ்ட் விமென். விமென் அகெயின்ஸ்ட் கிரைம்ஸ் வயலன்ஸ் அதிகமாக ரீசன்ட் டைம்ஸில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஆப்ரேஷன் துரச்சாரி அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் கொண்டு வரப்படுது. அது வந்து எந்த ஸ்டேட்டில், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், நாலு பிரதேசத்தில் எந்த பிரதேசத்தில் கொண்டு வராங்க? எனிபடி? எஸ், சூப்பர். அண்ட் இந்த ஸ்டேட் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான். ஆப்ரேஷன் துரச்சாரி ஸோ லான்ச் பண்ண போகிறாங்க. ஆப்ரேஷன் துரச்சாரின்றத எதுக்காக அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, கிரைம் ஆர் வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமனை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. ஹபிச்சுவல் அஃபண்டர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக, அந்த மாதிரி செக்ஸ் ரிலேட்டட் க்ரைம்ஸில் ஈடுபடுறவங்க, அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தணுன்றதுக்காக உத்தரப்பிரதேஷில் ஆப்ரேஷன் துரச்சாரி அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது. விச் கண்ட்ரி இஸ் டு பிளே ஹோஸ்ட் டு விர்ச்சுவல் G20 லீடர் சம்மிட் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பண்ண போடுறாங்க. எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ண பண்ணுறாங்க போகிறாங்க, அதாவது ஹோஸ்ட்னா ஒன்றுமே இல்லை, சேர் பண்ணுற போகிறாங்க. யார் வந்து சேர்மன்ஷிப் வந்து வகிக்க போகிறாங்க? யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான், சவுதி, இந்தியா. சூப்பர் கோமதி. சவுதியில் தான் பண்ணுறாங்க. G20 லீடர் சம்மிட் வில் பி ஆர்கனைஸ்டு விர்ச்சுவலி ஆன் நவம்பர் 21 அண்ட் 22 பண்ணப்படும் சவுதி அரேபியாவில், அஸ் பர் த கண்ட்ரிஸ் ரீசன்ட் அனௌன்ஸ்மெண்ட். சம்மிட் வந்து என்ன பற்றி பேசுவாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க இந்த பேண்டமிக் டைமில், வல்னரபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, எது வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பற்றிலாம் பேசுவாங்க. G20 வந்து இதுக்காக $21 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, வேக்சின் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அடுத்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் கண்ட்ரீஸ்க்கு $21 பில்லியன் G20 மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. லான்ச்டிய டெப்ட் சஸ்பென்ஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்றதையும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், COVID-19 வேக்சின் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதை லான்ச் பண்ணும்போது யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஹெல்த் மினிஸ்டர் வந்து 100 இயர் டைம் லைன் வந்து ஒரு ஹிஸ்ட்ரிக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வெளியிட்டார். அது எந்த இன்ஸ்டிடியூஷன், எய்ம்ஸா, ICMRஆ, CSIRஆ, NMAவா? எய்ம்ஸ், ICMR, NMA, CSIR. 100 வருடம் ஆயிடுச்சு. டைம் லைன் வந்து கிரியேட் பண்ணாங்க ஹெல்த் மினிஸ்டரு. COVID-19 வேக்சின் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணும்போது தான் பண்ணாங்க. ICMR தான் யூனியன் மினிஸ்ட்ரி. யாருங்க யூனியன் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் யாரு, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது ஹர்ஷவர்தன் சிங் தான். ரீசென்ட்லி லான்ச்சு ஆன்லைன் போர்ட்டல் வந்து இது பண்ணியிருந்தாரு. லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், டிசீஸ பத்தின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுல வரும். இட் ஆல்சோ என்ன இருக்கும், இன்க்ளூட் த டேட் ஆன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஆன் COVID-19 வேக்சின் இன் த கண்ட்ரி. கிளினிக்கல் ட்ரையல் போகுதுன்னாலும் இல்லைனா எந்த டெவலப்மெண்ட், இந்த இது மெடிசின் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதையும் இது காமிச்சு கொடுக்கும். மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, 100 இயர் டைம் லைன் கொடுத்துருந்தாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். குல் ஹுது ஃபுஷி அப்படின்றத நியூஸில் பார்த்துருப்பீங்க. எந்த கண்ட்ரி ரிலேட்டடாக, எந்த கண்ட்ரியில் அமைஞ்சிருக்கு குல் ஹுது ஃபுஷி? ஸ்ரீலங்கா, நேபாள், மால்தீவ்ஸ், இந்தியா. ஃபர்ஸ்ட் ஃபெர்ரி ஷிப்பிங்,
இந்தியால இருந்து ஒரு கண்ட்ரிக்கு போகும் எந்த இது? குல்ஹுதுஃபிஷி, மால்தீவ்ஸ். இட் இஸ் இந்த மால்தீவ்ஸ். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் கார்கோ வெஷல் இது இந்தியாவிலேருந்து மால்தீவ்ஸுக்கு. நேம்டு என்ன என்ன நேம் பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்படின்னா, எம்சிபி லின் ஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க. நார்தர்ன் மால்தோ மால்தீவ்ஸில் இருந்த ஒரு டவுனில் குல்ஹுதுஃபிஷிக்கு ரீச் ஆயிடுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் வாயேஜ் ஆஃப் டைரக்ட் கார்கோ ஃபெரி சர்வீஸ். ஒன்றுமே இல்லை, ஃபெரி சர்வீஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக சர்வீஸ் தான் இது. சாரி, பிட்வீன் இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் செப்டம்பர் 21 பண்ணப்பட்டுச்சு. திஸ் இஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் ஃபெரி சர்வீஸ் இன் இந்தியன் ஓஷன் ரீஜன். இந்தியன் ஓஷன் ரீஜனில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபெரி சர்வீஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க? சிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், பிராண்டட் ராயல் அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸை பார்த்துருப்பீங்க நியூஸில் ரீசெண்டாக. அது எதை பற்றின ஸ்பீசிஸ்? ஸ்னேக்கா, பட்டர்ஃப்ளையா, ஃப்ராகா, டர்டிலா? நாலில் ஒன்று, ஸ்னேக், பட்டர்ஃப்ளை, ஃப்ராக், டர்டில். பிராண்டட் ராயல். ஃப்ராகா. பிராண்டட் ராயல் வந்து பட்டர்ஃப்ளை. ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை வந்து பிராண்டட் ராயல் அப்படின்னு நேம் பண்ணப்பட்டிருக்கு. ரீசெண்டாக நீல்கிரிஸில் பார்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி, அதாவது கோத்தகிரி ஸ்லோப் இருக்கு இல்லையா, அங்கே பார்க்கப்பட்டுச்சு நீல்கிரிஸில். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீல்கிரிஸில் 1888 இதே மாதிரியான ஒரு ஸ்பீசிஸ் வந்து காணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த மாதிரியான ஸ்பீசிஸ் வந்து தமிழ்நாட்டில் பட்டர்ஃப்ளையில் பார்க்கப்படுது. த பிராண்டட் ராயல் கஜூரியா மெலஸ்டிக்மா அப்படின்ற நேமில் வந்திருக்கு. நெக்ஸ்ட், டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரோக்ராம் டிஏபி 2020 வாஸ் ப்ரிப்பேர்ட் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் யாரோட சேர்மன்ஷிப்ல பண்ணாங்க? அபூர்வ சந்திரா, ராஜீவ்குமார், ராஜ்நாத் சிங், அஜித் டோவால். யாருன்னா அபூர்வ சந்திரா. டிஆர் டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர் 2020 வந்து ப்ரிப்பேர்ட் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் யார் அப்படின்னா அபூர்வ சந்திரா. மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அன்வீல்டு த டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொசீஜர் 2020 நியூ டெல்லி. ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் இது. எப்போ? 2002 ஆரம்பிக்கப்பட்டது அண்ட் ஹேஸ் பீன் சின்ஸ் ரிவைஸ்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இது மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹேட் அப்ரூவ்டு த கான்ஸ்டிடியூஷன். டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அப்ரூவ் பண்ணி அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மெயின் ரிவ்யூ கமிட்டி அப்படின்றத ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அதாவது அமைச்சுக்கலாம். யார் கீழே அப்படின்னா, சேர்மன்ஷிப் ஆஃப் டிஜி அபூர்வ சந்திரா அவர் தலைமையில். இது வந்து அக்டோபர் 1 வந்து எஃபெக்டுக்கு வரும், ஆல்ரெடி வந்துருச்சு. நெக்ஸ்ட், எந்த யூனியன் மினிஸ்ட்ரி ஹஸ் ரிலீஸ் த ரிப்போர்ட் ஆஃப் சர்வே டைட்டில் ஹெல்த் இன் இந்தியா? ஹெல்த் இன் இந்தியா அப்படின்னு ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே? ஸ்டாலின் டி சொல்லியிருக்கா. போன க்வெஸ்டினுக்கு டி சொன்னீங்களோ, அஜித் தோவால் கிடையாதுங்க, அபூர்வ சந்திரா. விச் மினிஸ்ட்ரி ஹஸ் ரீசன்ட்லி ரிலீஸ் த ரிப்போர்ட் ஹெல்த் இன் இந்தியா அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் ஹெல்த் இன் இந்தியா அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. என்எஸ்எஸ் ஸ்கெடியூலில் கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஹவுஸ் ஹோல்ட் சோஷியல் கன்சம்ஷன் என்ன இருக்கும், ஹெல்த் இண்டிகேட்டர், அதை பற்றியான ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும். அஸ் பர் த ரிப்போர்ட், ஜொராஸ்ட்ரியன் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து மோஸ்ட் சக்சப்டபிள் டு எயில்மெண்ட்ஸ். அவங்க தான் அதிகமாக ப்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் ஹெல்த்தில் வந்து ரொம்பவும் வீக்காக இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் லான்ச்சு பை மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்? கண்டிப்பாக குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து பண்ணாங்க. ஒன்லைனர்ஸில் படித்தோம், இதை நம்ம நடத்தின ஒன்லைனர்ஸில். அதித்தி
சாதி, வெல்கம், இன்கிரெடபிள், இது எல்லாமே ஆப் நேம்ஸ். எந்த ஆப் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து வெளியிடுறாங்க? சாதி, சாதின்றது ஒரு மொபைல் ஆப். மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் தான் லான்ச் பண்ணுறாங்க சாதி அப்ளிகேஷனை வித் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, வேர்ல்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரிக்காக. அன்னைக்கு எஸ் பின்னு கேட்டிருக்கீங்களா? எஸ் பி, ஆப்வியஸ்லி. அப்ளிகேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அசஸ் த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி இன் மெயின்டைனிங் த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக பண்ணப்பட்டுச்சு. சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ப்ரிகாஷன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. எதுக்காக அப்படின்னா, ஸ்டாஃப்ஸுக்கு அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக இது பண்ணியிருக்காங்க சாதி ஆப். ஃபிலிம் நேம்டு பத்திக் ஆன் இன்க்ரெடிபிள் இந்தியா டூரிஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர் சர்டிஃபிகேஷன் ஆல்சோ லான்ச். பத்திக் அப்படின்னு ஒரு இதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிலிம். நெக்ஸ்ட், இன்டாட் டெக்னாலஜிஸ் விச் ஹேஸ் பேக்டு எ மேஜர் அவார்டு த ஐசிடி ஸ்டார்ட் அப் 2020 ரீசென்ட்லி இன் விச் ஸ்டேட். இன்டாட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. ஐசிடி ஸ்டார்ட் அப் அவார்ட் 2020 எந்த ஸ்டேட்ல? ஆப்வியஸ்லி ஃப்ரம் கேரளா. எதுக்காக அப்படின்னா, டிஜிட்டல் ப்ராட்காஸ்ட் ரிசீவர்ஸ்ல அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ் சூப்பர் கோமதி பி தான். இன்னோவேஷன் மூலமாக கம்பெனிஸ் பேக்டு பை யார்னா, கேரளா செட்டப் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் அப் மிஷன், சாரி கேஎஸ்யூஎம் இருக்கு இல்லையா, கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன் ஈவெண்ட் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அசோசாம், அசோசியேஷன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல போகிறவங்க தான் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. யாரோட சேர்ந்து? மெய்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற மினிஸ்ட்ரியோட சேர்ந்து பண்ணுறாங்க. வாட் இஸ் கங்கா அவலோகன் அப்படின்ற நியூஸை பார்த்துருப்பீங்க. கேம்பெயினா இது கங்கா அவலோகன்றது? மியூசியமா, கம்மோமெரேட்டிவ் ஸ்டாம்பா, இல்லைனா சேனலா? அப்படின்னா என்ன கங்கா அவலோகன், அவலோகன் ப்ரொனன்சியேஷன் இஸ் அப் டு யுவர் கன்வீனியன்ட் தான். கங்கா அவலோகன் கேம்பெயின், மியூசியம், கம்மோமரேட்டிவ் ஸ்டாம்ப், சேனல், மியூசியம் தான். கங்கா அவலோகன் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணாரு 6 மெகா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்க, உத்தரகாண்ட்ல. எது கீழே? நமாமி கங்கே மிஷன் இருக்கு இல்லையா, ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அது கீழே இதை கொண்டு வராங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மியூசியம் நேம் என்ன அப்படின்னா கங்கா அவலோகன் அப்படின்னு வச்சிருக்காங்க. எந்த ரிவர் கீழே அப்படின்னா ஹரித்வார்ல ரிவர் கங்கால ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு புக்கே வந்து ரிலீஸ் பண்ணி டைட்டில் கொடுத்துருக்காங்க, ரோவிங் டவுன் த கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு லோகோவும் கொடுத்துருக்காங்க, ஜல்ஜீவன் மிஷனுக்குரிய லோகோ தான். ஜல்ஜீவனுக்கு மிஷனுக்கு லோகோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, ரோவிங் டவுன் த கேஞ்சஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க புக்குக்கு ஹரித்வார்ல. லாஸ்ட் க்வெஸ்சன் இன்னைக்கு, விச் இந்தியா அனௌன்ஸ்ட் எஸ்டாப்ளிஷிங் கிரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எந்த கண்ட்ரியோட? கிரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபின்லாண்ட், சுவிட்சர்லாந்து, டென்மார்க் அண்ட் ஃப்ரான்ஸ். கிரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க எந்த கண்ட்ரியோட? டென்மார்க்கோட. பிரைம் மினிஸ்டர் தான் இதை வந்து த்ரூ விர்ச்சுவல் இது சம்மிட் மூலமா, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா பண்ணியிருந்தாங்க டென்மார்க்கோட சேர்ந்து. ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றாங்க, கிரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வில் பி எக்ஸிஸ்டிங் பேஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் ஜாயிண்ட் கமிஷன் ஃபார், இதுக்கு முன்னாடி இருந்த ஜாயிண்ட் கமிஷன் ஃபார் கோஆபரேஷன் ஃபார் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இன்க்ளூடிங் பாலிடிக்ஸ், எனர்ஜி, இதை பத்தியான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம நிறைய கொஷின்ஸ் பார்த்தோம், 40 questions கிட்ட பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த அக்டோபர் 1st week உரிய நிறைய ஒன்லைனர்ஸ்லேருந்து எடுத்தோம் கொஷின்ஸ், தனியாகவும் எடுத்திருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸில் 1st week ஹெல்ப் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்.
நீங்கள் டெய்லி டெய்லி படிக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக வீக்லியாவது படிச்சிருங்க கரண்ட் அஃபேர்ஸ், இல்லைன்னா பயங்கரமாக பேர்டன் ஆயிரும். இதுதான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, வீக்லியாவது கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாலின் தேங்க்யூ, கோமதி தேங்க்யூ, அன் அகாடமி லேர்னிங் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதன் மூலமாகவும் நீங்கள் பயன்பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள், யூல் கெட் 10% ஆஃபர், உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். பாய் மித்ரா பாய், 10% ஆஃபர் கிடைக்கும் உங்களுக்கு, நீங்கள் பயனடையலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். இந்த செஷன் நான் இதோட என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.